Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் 65. காலிஃப்ளவர் 65 வந்து வெஜிடேரியனுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு உணவு. அதுவும் இல்லாமல் இப்போ பறவைக்காய்ச்சல்லாம் வருதுன்றாங்க, அதனால சிக்கன் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் பயப்படுவோம். அதனால இந்த மாதிரி காலிஃப்ளவர் 65 செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை சுடுதண்ணியில் நம்ம போட்டு எடுப்போம். சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அந்த காலிஃப்ளவர் போட்டால் சம்டைம்ஸ் சின்ன பூச்செல்லாம் இருக்கும், அதெல்லாம் வெளியே வந்துடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அதுக்குள்ளே அந்த காலிஃப்ளவரை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் 65க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன், 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப ஒரேடியாக தண்ணி ஊற்றினீங்கனாலும் தண்ணி ஆகிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணியை மட்டும் ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஃபுட் கலர் போடுறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் போட இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 65 மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா காலிஃப்ளவர், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. மசாலா வந்து எல்லா பக்கமும் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்கன்னா மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொறிச்சு எடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் வெந்து வரும். இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உப்பு காரம் அந்த கரம் மசாலாவோட டேஸ்ட்டு இஞ்சி பூண்டு டேஸ்ட்லாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஒரு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய காலிஃப்ளவர் 65 எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.